ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையிட்டோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இதை வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிடலாங்க. அதில் ஒரு சிட்டிகே உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கால் கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கரைச்சி விட்டுடலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த பதம் இருந்தால் போதுங்க. இப்போது ஆப்பச்சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு தூவி விட்டுக்கலாம். இது வேகட்டோன்னு மூடி போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ இந்த இனிப்பு ஆப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி இன்னொரு ஆப்பமும் போடுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எண்ணெய் ஊற்றாமல் நெய் கூட போட்டு கொடுக்கலாங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இது மாதிரி இனிப்பு ஆப்பம் செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த ஸ்வீட் ஆப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.